ஓகே, நான் ஒர்க் பண்ணும் போது நான் எனக்கு விஜய் சார் பார்க்கும் போது ஒரு விஷயம் தோணுச்சு, லைக் எல்லா டைமுமே நியூட்ரல் மோட்லயே இருப்பாரு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ விஜய் சார் கிட்ட வந்து அந்த இந்த வீடியோ பார்த்தோம்னா பிகில் படத்தில் நடிச்சிருந்த இந்துஜா வந்து நம்ம தளபதியோட எந்த ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. தளபதி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு டென்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பார்த்தோம்னா நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு கூலான மூட் வந்து மெயின்டைன் பண்ணுவாராமா, அந்த ஒரு மூட் வந்து தளபதிக்கிட்ட நான் கற்றுக்கணும், அந்த மூட் வந்து நான் தளபதிகிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தளபதி குட்டி ஸ்டோரி சாங்கில் சொல்லியிருக்கிற மாதிரியும் சரி, ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்கிற மாதிரியும் சரி, நெகட்டிவிட்டிஸை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அப்படி போனால் மட்டுமே தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். அதே தான் ரியல் லைஃப்லையும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் வந்து தளபதிக்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்துஜா சொல்லியிருக்காங்க. தளபதி ஃபேன்ஸ் ஆகி நம்மளும் பார்த்தோம்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ தளபதி சொன்னதுக்கு அப்புறமா இதை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தளபதி ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.